வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. ஹாப்பி ஃப்ரைடே டு ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு தகவல் அறியும் தினம் மாதிரி இன்னைக்கு கதை கேட்கும் தினம். சின்ன அண்ணாமலை அப்படின்னு ஒரு திரையில ஒரு பெரிய மேதை ஒருத்தர் இருந்தார். கதாசிரியர், வசனகர்த்தா, தயாரிப்பாளரும் கூட. அவர் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நடிகர் திலகத்துக்கும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே. ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சொல்கிறார், நீங்கள் உங்கள் வாழை தூக்கி எரிஞ்சிட்டு கொஞ்சம் சமுதாயத்து பக்கம் வரணும் அப்படிங்கிறாரு. உடனே எம்ஜிஆர் அவர்கள் சிரிச்சுட்டு, நான் அந்த மாதிரி பண்ணால் மக்கள் பார்ப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க, சண்டை நான் வால் சண்டை போடாத படத்துக்கு யார் வருவாங்கன்னு, எல்லாம் வருவாங்க, நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ நம்ம கெட்டப்பெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, உடனே ஒரு ஹேட்டு ஒரு கோட் எல்லாம் போட்டு அவர் வந்து வரைஞ்சி காட்டுறார், இப்படி இருக்கும் உங்கள் கெட்டப் ஒன்று. சரி, ஓகே, எல்லாம் சரி, கதை வேணுமே, அந்த மாதிரி ஒரு நல்ல சமூக கதை வேணுமேன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படத்தை போட்டு காட்டுறார். ரொம்ப பிடிச்சிருது எம்ஜிஆர் அவர்களுக்கு. சரி, இந்த படத்தையே பண்ணலாம், ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம், எனக்கு டெய்லி 4-7 தான் கால் ஷீட் இருக்குது. அந்த சமயத்தில் அவர் நாடோடி மன்னன் உட்பட பல படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு 4-7 தான் கால் ஷீட்டு, இந்த டைமுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி வர மாதிரி ஒரு ஹீரோயின் வேணுமே, பிஸியான ஹீரோயின்னா கஷ்டமாச்சே அப்படின்னோடனே, இருங்க நான் ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ஹீரோ ஒரு ஒரு பொண்ணு, அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்க்ரீன் டெஸ்ட்டை காட்டுறார். இந்த பெண் தான் வந்து என்னுடைய தங்கமலை ரகசியத்தில் ஒரு பாட்டுக்கு ஆடியிருக்காங்க. அப்போவே நீலகண்டன் சார் சொன்னார், டக்குன்னு 3 படத்துக்கு சைன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இவங்களை பிடிக்க முடியாது, வேறு உயரத்துக்கு போயிடுவாங்கன்னு, நான் அதனால் 3 படத்துக்கு சைன் பண்ணியிருக்கேன். நாங்கள் அப்படியே வைங்க, அந்த 2வது படம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நாடோடி மன்னனுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சரோஜாதேவி அவர்களை புக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்த படம் தான் இப்போ நம்ம பேசுகிற படம், திருடாதே. இப்போ நான் யாரை பற்றி பேசுகிறேங்கிறதுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு விளக்கம் தேவையா? நம்ம சரோஜாதேவி அம்மா தான். இப்போ நம்ம இன்னைக்கு கேட்க போகிற பாட்டு திருடாதே படத்துலேருந்து, என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவது. கவியரசர் கண்ணதாசன் வரிகள் எழுத, எஸ்எம் சுப்பையா நாயுடு இசையமைச்ச படத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையில் வந்த பாடல், பிபி சீனிவாஸ் அவர்களும் சுஷிலாமாவும் இணைந்து பாடுறாங்க. என்ன நான் சொன்னேன் உங்களுக்கு புரியலையா? இந்த படத்தில் எல்லா பாட்டும் எஸ்எம் சுப்பையா நாயுடு அவர்கள் தான், படத்துக்கு ரீரெக்கார்டிங் அவர் தான். ஒரே ஒரு பாட்டு தேவைப்படும் போது இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ALS அவர்கள், அவர் சொல்கிறார், நாங்கள் ஏற்கனவே மெல்லிசை மன்னர்கள் இசையில் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கு. விஸ்வநாதராமூர்த்தி பாட்டா, தாராளமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாடலை தூக்கி இங்கே யூஸ் பண்ணுறாங்க. முழுக்க முழுக்க ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி ரெடியாக இருந்த பாடல் தான் இது. 58-59 ரெக்கார்ட் பண்ண பாட்டு, அது அப்படியே தூக்கி திருடாதேல வச்சாங்க. டைட்டிலில் கிரெடிட் வராது. ஏன்னா இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு கிரெடிட் வேண்டாம் அப்படின்னு மறுத்தது மெல்லிசை மன்னர்கள் தான். அழகான கவிதை வரிகளில் அந்த ஆணும் பெண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் சொல்வது, வஞ்சியிடை கெஞ்சுவதேன் பிஞ்சுமொழி கொஞ்சுவதேன், கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் வஞ்சியரின் சீதனமே, அழகான கவிதை. கடைசி சரணம் இருக்கே அவ்வளவு அழகு, இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதலெல்லாம் முதுமை வரை ஓடி வரும் அப்படின்னு கவியரசர் எழுதியிருப்பார். அழகான வரிகள், அழகான பாடல். ஆனால் இந்த படத்துக்கு பின்னாடியும் இந்த பாடலுக்கு பின்னாடியும் இவ்வளவு குட்டி குட்டி சுவாரஸ்ய தகவல்கள் இருக்குது, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி QFR-ல இந்த பாட்டு. இன்றைக்கி இந்த பாட்டை அந்த கம்பீரம் கலந்த காதலோட ஜான் வியானி என்ன அழகாக பாடியிருக்கார் தெரியுமா? அதுவும் அவர் ஒரு சின்ன உருட்டல்லாம் இருக்குது, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஜான் வியானி பாடியிருக்கார். அவரோட சேர்ந்து இந்த பாடலை பாட இன்றைக்கி ஒரு புதிய குரல் அறிமுகம், அக்ஷயா. ரொம்ப சின்ன பொண்ணு, சுஷிலாமாவுடைய பாவத்தையும் அந்த சங்கதிகளையும் அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜான் அண்ட் அக்ஷயா இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன் உங்களுக்காக பண்ண போகிறாங்க. இந்த பாட்டே ஆரம்பமே மேண்டலின்ஸ் தானே, அதனால் விஸ்வாஸ் ஹரி நமக்காக அதை வாசிக்கிறார். அற்புதமான ஃப்ளூட்ஸ், அது நம்ம வெங்கட நாராயணன் வாசிக்கிறார். மன்னர்களுடைய ஃபேவரட் காம்பினேஷன் தபலா அண்ட் டோல்கி, அது நம்ம வெங்கட் வாசிக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம ஷாம் பெஞ்சமின், நமக்கே அந்த காலத்தில் கேட்காத ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் இருக்குங்க இந்த பின்னாடி, அந்த பாட்டுக்கு பின்னாடி அவ்வளோ என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே, உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே, என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே, உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே.
வேளையிலே கண்ணிரண்டும் மயங்குவதே கையணைந்த வேளையிலே கண்ணிரண்டும் மயங்குவதே மின்சாரம் பாய்ந்தது போல் மேனி எல்லாம் நடுங்குவதே மின்சாரம் பாய்ந்தது போல் மேனி எல்லாம் நடுங்குவதே என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே வஞ்சியடை கொஞ்சுவதே பிஞ்சு மொழி கெஞ்சுவதே வஞ்சியடை கொஞ்சுவதே பிஞ்சு மொழி கெஞ்சுவதே கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் வஞ்சியரின் சீதனமே கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் வஞ்சியரின் சீதனமே என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும் என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே ஃபிஃப்டிஸ் எண்டில் சிக்ஸ்டீஸ் பிகினிங்லலாம் ஆல்மோஸ்ட் எல்லா எம்ஜிஆர் சார் பாட்டும் வந்து டிஎம்எஸ் சார் தான் பாடிட்டு இருந்தார். என்ன திடீர்னு இந்த 61 திருடாதையில் மட்டும் திடீர்னு ஒரு பிபிஎஸ் சார் குரல் கேட்குது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கள்ல, அதுக்கு காரணம் இந்த பேக் ஸ்டோரி தான். இது தெரிஞ்சால் இனிமேல் உங்களுக்கு அந்த டவுட் வராது, ஆ எங்களுக்கு தெரியும் ஏன் இது பிபிஎஸ் பாடினார் அப்படின்னு நீங்களும் இனிமேல் பெருமையாக சொல்லிக்கலாம். செம்ம க்யூட்டாக இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாவடை சட்டை போட்டிருப்பாரு, பாவடை போட்டிருப்பாரு, அவங்க சரோஜாதேவி அம்மா வந்து பேண்ட் போட்டிருப்பாங்க. அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி பார்க்கறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த பாட்டு, இந்த காட்சி. QFR அப்படிங்கிற இந்த பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட்டை இன்றைக்கி நம்ம என்ன நம்பரில் இருக்கோம்னு கூட நான் கணக்கு பார்க்குறதே விட்டுட்டேன். போகிறபடி போகட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் நாங்கள் பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக வெட்டு நடை வீர நடை போட்டு போயிட்டே இருக்கோம். ஏன்னா பாட்டு எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கொடுக்கணுங்கிற ஆசையும் குறையவே இல்லை. அதனால் ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கோம். நீங்களும் எங்களை ஹாப்பியாக சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக அந்த பயணத்தை எவ்வளோ முடியுதோ தொடர்ந்து போகலாம். அந்த 600 எட்டுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, எட்டி பிடிச்சிடலாம், கண்டிப்பாக பிடிச்சிடலாம். ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நாளைக்கு பல பேருக்கும் அது ரேர் சாங்னு சொல்லலாம், ஆனால் எனக்கு பல பேருக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சாங். அந்த காலகட்டத்தில் அது ரொம்ப ஃபேவரட் சாங். ராஜச சுஷிலாமா காம்பினேஷன், அதுவே எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷனில் இந்த பாட்டு. எப்படி சொல்கிறது, இது ஒரு காதல் பாடலா, இல்லை ஒரு ஒரு கான்வர்சேஷனா, இல்லை ஒரு கவாலியா, ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன், ஒரு வித்தியாசமான டியூன், ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருக்கும் பாட்டை கேட்கும்போது. தேன் மாதிரி இருக்குங்க பாட்டை கேட்குறதுக்கு. என்ன பாட்டுன்னு யோசிச்சு வைங்க, நாளைக்கு நான் உங்களை அந்த பாட்டோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.